அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனி அமாவாசை செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை இந்த ஆடியோவில் உங்களுக்கு அதைத்தான் விளக்கப் போகின்றேன். ஆனந்த ஒளி அறக்கட்டளை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். அன்பர்களே, ஆனி அமாவாசை 28/6/2022 ஆனி மாதம் 14 செவ்வாய்க்கிழமை அமாவாசை வருகின்றது. அன்று காலை 6:44 மேல், 6:44 மேல் அமாவாசை தேதி ஆரம்பிக்கின்றது. மறுநாள் அதாவது 29 காலை 8:34 வரை அமாவாசை தேதி இருக்கின்றது. ஆக அமாவாசையாக நாம் 28 தான் அமாவாசையாக நாம் பின்பற்ற வேண்டும், வழிபட வேண்டும். இந்த அமாவாசை நாளில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள். அன்பானவர்களே, நாளை அன்னை வாராகி தேவியின் உபாசனை வகுப்பு தொடங்க இருக்கின்றது. இன்று மாலை 5 அதற்கான பதிவுகள் முடிவடைகிறது. மேலும் நாளை சிறப்பான அன்னதான முகாம் ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற இருக்கின்றது. முன்னோர்கள் சாபம் நீங்க முன்னோர்களின் ஆசிகளை பெற இந்த அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடிக்குள்ளே போயிடலாம். ஆனி அமாவாசை முதல்ல என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆனி அமாவாசை என்று அசைவத்தை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அன்று கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கிறது செய்ய வேண்டாம். அதே போல முடி திருத்தம் செய்தல், முகச்சவரம் செய்தல், நகமிட்டுதல் போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் கோபப்பட வேண்டாம். அமாவாசை என்று மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். எனவே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள். மனப்பதற்றம் வேண்டாம். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. உணர்ச்சி வசப்படுறது வேண்டாம். அதே போல யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாமல் மற்றவர்கள் வாக்குவாதம் பண்ணுறது, அந்தன்னைக்குன்னு பார்த்து தேவையில்லாத விஷயங்களை பேசி, நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை பேசி மற்றவர்களை குறை சொல்லி, இந்த மாதிரி எந்த விதமான செய்கையிலையும் ஈடுபட வேண்டாம். வீட்டு வாசலில் கோலம் போடுறதை தவிர்த்துருங்க. இதெல்லாம் ஆனி அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டாம். ஆனி அமாவாசை காலையிலையும் சரி மாலை நேரத்திலையும் வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டாம். என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, முன்னோர்களை வழிபட உகந்த நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வணங்குறதுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அதை சரியாக செய்யணும், இல்லைன்னா கண்டிப்பாக அதற்குண்டான விலையை நீங்கள் தர மாதிரி இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அமாவாசையை தவறவிட்டு விடக்கூடாது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு. அன்பானவர்களே, எல்லா அமாவாசையும் சிறப்பான அமாவாசை. அதில் குறிப்பிட்டு வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பான அமாவாசை. அடுத்த மாதம் ஆடி அமாவாசை வருது. நம்ம ஆனந்தோலி அறக்கட்டளையின் சார்பாக ராமேஸ்வரத்தில் ஒரு திலாஹோமம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதாவது முன்னோர்கள் ஆசிகளை பெறுவதற்கு தர்ப்பணம் தரும் நிகழ்வும் திலாஹோமம் செய்யும் நிகழ்வும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களது முன்னோர்களை ஆசிகளை பெற முறையாக திலாஹோமம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு நீங்கள் ராமேஸ்வரம் வந்துடணும். எந்த இடத்துக்கு வரணுங்கிற எல்லா தகவலும் கொடுத்துருவாங்க. முறையாக இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். திலாஹோமம் பண்ணுறதுங்கிறது ஒரு 10 ஒரு 1/2 மணி பண்ணுற வேலை கிடையாது. அதை முறையாக செய்யணும். முறையாக காலையில் 4:00 to 4:30 கடலுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு, முறையாக தர்ப்பணம் கொடுத்துட்டு அதன் பிறகு திலாஹோமம் செய்யணும், நவகிரக சாந்தி ஹோமம் செய்யணும். இதெல்லாம் முறையாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆனந்தோலி அறக்கட்டளை சார்பாக இந்த வருடம் ராமேஸ்வரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பதிவு செய்ய விரும்புகிறவங்க 99/42/9/22/400 தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனி அமாவாசை முன்னோர்களை வழிபட வேண்டும். அன்று காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்பாக காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுங்க. அடுத்தது, அமாவாசை படையில் போட்டு இறந்தவர்களுக்கு வணங்குறதுக்கு உகந்த நாள். அதாவது இறந்தவருடைய ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பூ போட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை தயார் பண்ணி படையலிட்டு அவர்களை வணங்க வேண்டும். அதே போல் ஆனி அமாவாசை குலதெய்வ வழிபாடு செய்ய உகந்த நாளாக இருக்கின்றது. அம்மன் வழிபாடு செய்ய உகந்த நாளாக இருக்கின்றது. தான தர்மங்கள் செய்ய உகந்த நாளாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அமாவாசை என்று முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள், அதாவது அன்னதானம் அல்லது உங்களால் முடிந்த வேறு எந்த தானத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். பசுவிற்கு உணவளிக்க வேண்டும். ஆனி அமாவாசை பசுவிற்கு உணவளிக்க வேண்டும். அவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அன்பானவர்களே, இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சுருக்கமான பதிவு. இந்த பதிவை பற்றிய கருத்துக்களை வரவேற்கின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.